கவர் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க கவர் எல்லாருக்கும் வணக்கம். சோலார் ப்ரொடக்ஷன்லையும் சோலார் எனர்ஜிலையும் இன்றைக்கி நம்பர் ஒன் நாடாக இருக்கிறது சீனா. ஆனால் இது எப்பயிலேருந்து சாத்தியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருடங்களில் அவங்க அப்படியே படிப்படியாக கிடையாது, பயங்கர வேகமாக முன்னேறி இன்றைக்கி நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜெர்மனி அண்ட் யூரோப்பியன் யூனியன்லாம் சோலாரில் வந்து டாமினன்ட் பவராக இருந்துகிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி உலகத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய சோலார் பேனலில் 80% சோலார் பேனல் சீனாவிலேருந்து உற்பத்தி ஆகுது. எல்லா நாடுகள்லையுமே சீனாவுடைய சோலார் பேனல் வாங்கியாகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது. அந்தளவுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பெருசாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவாக நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட அவங்களுக்கு தேவையான சோலாரை சீனா கிட்டேருந்து வாங்குறாங்க. அந்த அளவுக்கு சீனாவுடைய சோலார் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான விஷயம் இந்தியாவுக்கு சாத்தியமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்காக தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ். இந்நிவிரா 2015 பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்தில் வந்து அதிகமான கார்பன் எமிஷனை கொடுக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் சீனாவும் அமெரிக்காவும் முதலிடத்தில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் இடத்துல இருந்தது அமெரிக்கா தான். அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி 2006-2007 காலகட்டத்தில் வந்து சீனா ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துருச்சு. அதிகமான CO2 எமிட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி சீனா தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதை எப்படி சமாளிக்கிறது, இதுக்காக என்ன திட்டங்கள் நம்ம வகுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி சீனாவில் இருக்குது. பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2050 வந்து 0 கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது தான் பாரிஸ் ஒப்பந்தத்தினுடைய நோக்கம். ஸோ அதுக்காக தான் எல்லா நாடுகளுமே என்ன பண்ணுறாங்க, ரினியூவபிள் எனர்ஜி சம்மந்தமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை நோக்கிய பயணத்தில் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2021 ஸ்ட்ரிக்ட்லி லிமிட் கோல் க்ரோத் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு சீனா வர்றாங்க. அதோட இன்னொரு விஷயத்தையும் சீனா சேர்த்து சொல்கிறாங்க. அது என்னென்னா, 2025 கார்பன் இன்டென்சிட்டியை நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம். எங்களுடைய எனர்ஜி தேவையில் 20% 2025 ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக இருக்கும். அண்ட் 2030 எங்களுடைய டோட்டல் எனர்ஜி கன்சம்ஷனில் 25% ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு உறுதியை கொடுக்குறாங்க. உறுதியை கொடுத்துட்டு அந்த பேப்பரை ஓரமாக தூக்கி போடலை, அதுக்கு அக்ரெசிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அக்ரெசிவாக ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுனுடைய விளைவு தான் இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான சோலார் பேனலை தயாரிக்கக்கூடிய, சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற பெயர் சீனாவுக்கு கிடச்சிருக்கு. ஓவரால் ப்ரொடக்ஷனில் 80% கான்ட்ரிபியூஷன் சீனா கொடுக்குது. தி நேஷனல் எனர்ஜி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் பாடி இருக்குது. அதுதான் சீனாவுடைய எனர்ஜி செக்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பாடி, NEA அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பாலிசி மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துல சீனாவை நிறுத்தியிருக்காங்க. 2022 டேட்டாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜியுடைய அளவு அப்படிங்கிறது 760 GW கிட்டே இருக்குது. ஆனால் யூரோப்பியன் யூனியன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 400-405 ரேஞ்சில் இருந்திருக்கு. அண்ட் அமெரிக்கா 254 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஆக்சுவலாக 10 வருஷத்துக்கு முன்னாடி 2013-14 காலகட்டங்களில் உலகத்தில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சோலார் பேனலில் சீனாவுடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 40% தான். ஆனால் இந்த 10 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அதை 80% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கம்மியான ப்ரைஸில் சோலார் பேனலை தயாரிக்கக்கூடிய ஒரு நாடாகவும் சீனா தான் இருக்குது. மற்ற நாடுகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, சீனா அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் தயாரிக்க முடியலை, கம்மியான ப்ரைஸில் விற்கவும் முடியலை. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் இருந்து செல் பண்ணுற காஸ்ட்லேருந்து எல்லாமே கம்மியாக இருக்குது. இந்த சார்ட்டில் உங்களுக்கு கிளியராக புரியும், 1 வாட் சோலார் எனர்ஜிக்கு மெட்டீரியலுக்கு சீனா எவ்வளோ செலவு பண்ணுதுன்னா, 0.13 அமெரிக்கன் டாலர் தான் செலவு பண்ணுது. அதுக்கப்புறம் எனர்ஜிக்காக, அதாவது சோலார் பேனல் தயாரிக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜிக்கு கரண்ட் வேணும்ல, அந்த கரண்ட்டுக்கு வந்து 1 வாட்டுக்கு 0.03 அமெரிக்கன் டாலர் தான் செலவு பண்ணுது. அடுத்த கட்டமாக லேபர் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 0.01 அமெரிக்கன் டாலர், ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்த கட்டமாக டிப்ரிசியேஷன், என்னென்ன தேய்மானங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது 0.02 அமெரிக்கன் டாலராக இருக்குது 1 வாட்டுக்கு. அடுத்த கட்டமாக அதர் ஓவர்ஹெட் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து டேக்ஸாக இருக்கலாம், மற்ற செலவினங்களாக இருக்கலாம். ஸோ இந்த செலவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது 0.05 அமெரிக்கன் டாலர் பெர் வாட் அப்படின்னு இருக்குது. இதே இடத்துல நீங்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் வந்து மெட்டீரியல் காஸ்ட்டுங்கிறது 0.13 அமெரிக்கன் டாலராக இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சீனா, அமெரிக்கா, இந்தியான்னு எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஆனால் அடுத்த கட்டமாக எனர்ஜின்னு வரும்பொழுது, அதுக்கு ஐரோப்பிய நாடுகள் எவ்வளோ செலவு பண்ணுது, 1 வாட் சோலார் எனர்ஜியை உருவாக்குறதுக்கு 0.06 அமெரிக்கன் டாலர் செலவு பண்ணுது. ஆனால் சீனா பண்ணுறது வெறும் 0.03 அமெரிக்கன் டாலர் தான். அடுத்த கட்டமாக பாருங்கள், லேபர் காஸ்ட் வந்து ஐரோப்பாவில் 0.02 அமெரிக்கன் டாலராக இருக்குது, டிப்ரிசியேஷன் 0.05 அமெரிக்கன் டாலராக இருக்குது, அண்ட் அதர் ஓவர் ஹெட்டட் காஸ்ட் 0.07 அமெரிக்கன் டாலராக இருக்குது பெர் வாட்டுக்கு.
ஓவராலாக என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற நாடுகளில் சோலார் பேனல் தயாரிக்கிறத விட சீனாவில் அதுக்கு ஆகிற செலவு அப்படிங்கிறது 30% வரைக்கும் குறையுது. அதனால தான் குளோபல் லீடராக அவங்களால் இருக்க முடியுது. மார்க்கெட்டுடைய டிமாண்டை புரிஞ்சிக்கிட்டு கம்மியான ப்ரைஸில் சோலார் பேனலை உலகம் முழுக்க அவங்களால் வித்து தீக்க முடியுது அப்படின்னு நிறைய டேட்டாக்கள் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி, ஒரு சோலார் பேனல் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பாலிசிலிகான், அடுத்தது இங்காட், அடுத்தது வேஃபர், அதுக்கப்புறம் செல், அடுத்ததாக வர்றது தான் பேனல் ஆர் மாடியூல் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பாலிசிலிக்கானை ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் அந்த இங்காட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதை தின் வேஃபராக மாற்றுவாங்க, அந்த தின் வேஃபர் வந்து ஸ்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை செல்லாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து நமக்கு சோலார் பேனல் அண்ட் மாடியூல் கிடைக்கிது. இப்போ இந்த என்டையர் ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸுக்கு நிறைய தண்ணி தேவை, நிறைய எனர்ஜி தேவை, நிறைய பணம் செலவாகும். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து சைனீஸ் கவர்மெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கடந்த 10-12 வருடங்களில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை சீனா இப்போ அடைஞ்சிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு, எப்படி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வகையில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபீடின் டேரிஃப். ஃபீடின் டேரிஃப்ங்கிறது என்னென்னா, ஒருத்தர் வந்து சோலார் பேனல் தயாரிக்கிறாரு அப்படின்னா அவர் விற்கிறதுக்கான அந்த செல்லிங் ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த செல்லிங் ப்ரைஸுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டை கொடுக்குறது. அதிகபட்ச விலை இந்தளவுக்கு நீங்கள் விற்றுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறது. அப்படி கொடுக்கறதுனால அவர் என்ன பண்ணுவார், நஷ்டமடையாமல் இருப்பார். ஸோ அகைன் அண்ட் அகைன் வந்து அவரால் அதிகமான பேனலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் பில்லியன் கணக்கான டாலர் பணத்தை சோலார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ரினியூவபிள் செக்டருக்காகவும் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்திங்கன்னா, 2022 மட்டுமே 546 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு ஒருத்தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2023 அது 676 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு. ஸோ இது எதுக்குன்னா, அந்த ரினியூவபிள் எனர்ஜி சிஸ்டத்தை வந்து ஈகோ சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அதை இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காகவும் இந்தளவுக்கு பணத்தை வந்து கொட்டுறாங்க. இந்தியாவில் எப்படி ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கோ, அதே மாதிரி தான் சீனாவில் வந்து இந்த சோலார் ப்ராஜெக்ட்டுக்காக மிகப்பெரிய அளவுள்ள தொகையை இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்வெஸ்ட் பண்ணதோடு அவங்க நிறுத்தலை, அந்த பணம் வந்து சரியான இடத்துக்கு போய் சேரணும், அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். அதாவது எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த சோலார் மேனுஃபேக்சரிங் இருக்காங்களோ அந்த கம்பெனிக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க புதுசு புதுசாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி கம்மியான ப்ரைஸில் காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், விண்ட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய டெக்னாலஜியை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, 3+3 டேக்ஸ் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது என்ன கான்செப்ட்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனி இந்த சோலார் பேனல் தயாரிக்கிறதுக்கு வர்றாங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு டேக்ஸே கிடையாது. அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதுக்கு டேக்ஸே கிடையாது, எவ்வளோ வேணாலும் விற்றுக்கலாம், கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அடுத்த 3 வருஷத்துக்கு ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய ப்ராஃபிட் என்ன இருக்கோ அந்த ப்ராஃபிட்டுக்கு போடக்கூடிய டேக்ஸ் இருக்கும்ல, அந்த டேக்ஸில் 50% வந்து இன்சென்டிவாக கொடுத்துட்றாங்க. அடுத்த 3 வருஷம் என்னென்னா, ஓவரால் அவங்க என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ, ப்ரொடக்ஷன் பண்ணி எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் 50% வந்து சலுகையாக கொடுத்துட்றாங்க. டேக்ஸே கிடையாது. அதாவது 10 ரூபா டேக்ஸ் கட்டுறாங்கன்னா அதில் 5 ரூபா டேக்ஸ் கட்டினா போதும், அது 3 வருஷம் கழிச்சு. அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த கான்செப்டும் அவங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணிச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளுக்கும் போடக்கூடிய அந்த வேல்யூவேட டேக்ஸ் இருக்கு இல்லையா, வேட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த வேட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணாங்க. இதே மாதிரி நிறைய டேக்ஸ் ரீஃபார்ம் சீனாவில் நடந்துச்சு இந்த சோலார் செக்டரை வந்து பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் இந்த அளவுக்கு அந்த சோலார் எனர்ஜியில் வந்து பெரிய ஒரு நாடாக சீனா வளர்ந்துருக்கு. இன்றைக்கி 80% சோலார் பேனல் அங்கேருந்து உருவாகுது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நிற்கிறாங்க. ஏன் இந்த மாதிரியான சலுகைகள்லாம் கொடுத்ததுனால இந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறார் அப்படிங்கும்பொழுது அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அவர் ஈஸியாக வந்து பண்ண முடியும். அண்ட் மற்றவங்களுக்கு அந்த வேலையை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்க முடியும், அதனால அவங்க இன்னும் இன்னோவேட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகுது, ஒரு கான்செப்ட் ஃபெயிலியர் ஆகுது, ஒரு டெக்னாலஜி ஃபெயிலியர் ஆகுதுன்னா அடுத்த கட்டமாக அதை எப்படி இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்களுக்கு பணம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா, நிறைய கம்பெனி வந்து இந்த சோலார் பேனல் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இது சம்மந்தமான ரிசர்ச் பண்ணி புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண நிறுவனங்கள் வந்து தோல்வியை சந்திச்சிருச்சு. அதாவது பேங்க்ரப்ட் ஆகிருக்கு, திவாலா இருக்கு. திவாலானா கூட அந்த நிறுவனங்களுக்கு சீன அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி, இல்லை இல்லை உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, நீ இதை பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் சப்போர்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து உலக அளவில் சோலார் இண்டஸ்ட்ரியில், சோலார் செக்டாரில் 1 பொசிஷனுக்கு சீனா வந்திருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சீனா மேலே இருக்கிற இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உய்கூர் இன மக்களை வந்து அடிமைப்படுத்தி இந்த மாதிரியான சோலார் செக்டாரில் எல்லாம் ஒர்க் பண்ண வச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டை அமெரிக்கா தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல்
மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் மாதிரி நாடுகளையும் இவங்களுடைய பிளான்ட்டை போட்டு அங்கேயும் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. சீப்பான லேபர் கிடைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயம் வந்து இந்தியாவில் சாத்தியமா? இப்போ நாம் வந்து ஒரு பிளான் பண்ணுறோம், அடுத்த கட்டமாக சோலார் எனர்ஜிலையோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்தில் ஆட்டோமொபைல்லையோ வந்து இந்தியா நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போகணும், சீனாவை பீட் பண்ணணும், அமெரிக்காவை விட ஒரு பெரிய நாடாக வளரணும் அப்படின்னு நாம் ஒரு பிளானை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 10 வருஷம் டார்கெட் வச்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவில் சாத்தியப்படுமா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இது ஒரு ஜனநாயக நாடு. சீனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, கம்யூனிச நாடு. ரெண்டுக்குமே மேஜராக நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சீனாவுக்கு வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் டு பாட்டம் அப்ரோச் அப்படின்னா, உயர் பதவியில் இருக்கவர், அதாவது இப்போ பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் இருக்கார், அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னா அந்த டிசிஷனுக்கு வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆவாங்க. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது, யாரும் அதுக்கு குறுக்கணிக்கவே முடியாது. அதுக்கு நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். அரசாங்கத்தை விமர்சித்தார் அப்படிங்கிறதுக்காக அலிபாபா குரூப்புடைய ஃபவுண்டர் ஜாக்மாவே கொஞ்ச நாள் காணும் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துச்சு. இன்ன வரைக்கும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் சீனாவில் இருக்குது. ஆனால் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் ஒரு தப்பு செய்யுது, இல்லை அரசாங்க நிறுவனமே ஒரு தப்பு செய்யுது, இல்லை அரசாங்கமே ஒரு தப்பு செய்யுது, அரசு பிரதிநிதியே தப்பு செய்கிறார் அப்படின்னா யார் வேணாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக உரிமை இந்தியாவில் இருக்குது, ஏன்னா இந்தியா வந்து ஜனநாயக நாடு. அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு ஒரு ரோட் மேப் வச்சு இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சைனீஸ் கவர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அதை அவங்க ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஏன்னா அதை கேட்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய விஷயம் என்னவோ அதை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன அந்த விஷயம் தான் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது ஒன்று, கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அங்கே கம்மியாக தான் இருக்கும். அடுத்த கட்டமாக, பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் வந்து எத்தனை வருஷத்துக்கு அவர் பிரசிடெண்டாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எல்லையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஷி ஜின்பிங் அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் தான் பிரசிடென்ட்ங்கிற மாதிரியான கட்டமைப்புகள் எனக்கு உருவாக்கப்பட்டிருக்கு, அதற்கான எல்லா செட்டப்பையும் அவர் பண்ணிட்டார். ஸோ அடுத்ததும் அவர் தான் இருப்பார். அதனால் அவருடைய திட்டங்கள் வந்து தடைபடுறதுக்கோ அவருடைய திட்டங்களுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிற வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இந்தியாவில் அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடக்குது, ஆட்சி மாறுது. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார், ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார் அப்படின்னா அடுத்த ஆட்சியில் அந்த திட்டம் அதே மாதிரி அதே வேகத்தோட, அது நாட்டுக்கான திட்டமாக இருக்கட்டும், நாட்டுக்கு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தாலுமே கூட, ஒரு கட்சி கொண்டு வர திட்டத்தை இன்னொரு கட்சி அதே வேகத்தில் செயல்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது செயல்படுத்துறதுல வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே ப்ராஜெக்டை ஒரு கம்பெனி பண்ணும் பொழுது அந்த கட்சிக்கு ஃபேவராக இருக்கவங்கள்ட்ட இங்கே இருக்கிறவங்க கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த கட்சிக்கு யார் ஃபேவராக இருக்காங்களோ அவங்களுக்கு இதை இந்த பக்கமாக தள்ளி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால கூட சம்மந்தப்பட்ட அதே ப்ராஜெக்ட் வந்து தொய்வடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சீன அரசாங்கம் வந்து நிறைய பணத்தை பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கொடுத்து அந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆனாலும் பரவாயில்லை, நீ ரிசர்ச் பண்ணு அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரியான சப்போர்ட் வந்து இந்தியாவில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. அப்படியே ஒரு நிறுவனத்துக்கு இந்திய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கூட ஏன் இந்த பர்டிகுலர் கம்பெனியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க. ஸோ அது சர்ச்சையாகும். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இம்போர்ட் டியூட்டியாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் டியூட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்தியா பயங்கரமாக டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சீனாவை கம்பேர் பண்ணும்பொழுது சீனாவில் என்ன பண்ணுறாங்க, இந்த செக்டார் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி, டேக்ஸ் ரிடக்ஷன்லாம் போட்டு, நிறைய சட்டத்திட்டங்களை மாற்றி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சப்போர்ட்டை வந்து இந்தியாவில் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வந்து நல்லா ஃபண்டு கொடுத்து அவங்களுக்கு டேக்ஸே போடாமல் டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி சப்போர்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இந்தியாவில் வந்துருமா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சீனாவில் வந்து சாதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நிறுவனத்தை அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னு ஏ டு செட் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவாங்க, கரெக்டான ரூட்டில் போகுதுன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைனா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி இருக்குமா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்கோம், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்தது இப்போ நீங்கள் டாடா குரூப்பே எடுத்துக்கங்க. டாடா குரூப்புக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு 2000 கோடி ரூபாயோ 3000 கோடி ரூபாயோ நீங்கள் வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கிட்டு சோலார் ப்ரொடக்ஷனில் வந்து அடுத்த 10 வருஷத்தில் இந்தியா நம்பர் ஒன்னாக இருக்கணும், அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கான சப்போர்ட்டை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு டாடா குழுமத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட்டே ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி கொடுக்கும்பொழுது நிறைய கேள்விகள் எழும், ஏன் டாடா கம்பெனிக்கு நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழும். எதிர்கட்சிகள் கூட இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்புவாங்க. அதாவது இந்திய அரசாங்கமே அந்த ஸ்டெப்பை எடுக்காமல் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவாங்க.
இந்திய அரசாங்கமே இதை செய்யலாமே அப்படின்னு அவங்க எழுப்புற கேள்வி நியாயமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு அரசாங்கத்தால் ரொம்ப ஃப்ரீடமாக அவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்த முடியுமா? அப்படி நடத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன் எல்லாமே அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து க்வெஸ்சன் மார்க்காக இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ டாடா மாரியம் நிறுவனத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அதாவது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ டாடா கம்பெனிக்கே வந்து ஒரு 5,000 கோடி ரூபாயோ 6,000 கோடி ரூபாயோ இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி கம்மியான பிரைஸில் சோலார் பேனல் எப்படி தயாரிக்கலாம்னு இங்கே கொண்டு வாங்க, ஐடியா கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது எதுக்காக இருக்க போகுது? இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக தான் இருக்க போகுது. இன்றைக்கி கம்மியான பிரைஸில் சோலார் பேனலாக டாடா குழுமம் தயாரிக்கங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட துறைகள் வந்து வேலை கிடைக்கும். எல்லார் வீட்லேயும் சோலார் பேனல் இருக்குது, வீட்டுக்கு வீடு நம்ம பொருத்திக்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் பில் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு உருவாகும். கரண்ட் பில் கட்ட தேவையில்லை, நம்மகிட்ட நிறைய கரண்ட் இருக்குன்னா இந்த கரண்ட்டை வச்சு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ ஓவராலாக மற்றவங்களுடைய எக்கனாமியும் க்ரோ ஆகும். ஒரு நிறுவனத்துக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும்பொழுது அது இந்த மாதிரியான ஒரு சைடு எஃபெக்டை கொடுக்கும், அதாவது பாசிட்டிவான சைடு எஃபெக்டை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு ஏன் காசு கொடுக்கீங்க அப்படின்னு நம்ம கேள்வி வந்து கேட்க மாட்டோம். அடுத்தது ஒரு திட்டம்னு வரும்பொழுது அந்த திட்டம் இந்தியாவுடைய எதிர்காலத்துக்காக இருக்க போகுது, இந்தியாவை உலக அரங்கிலே முக்கியமான ஒரு நாடாக நிலை நிறுத்துறதுக்கான திட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எதெல்லாம் இருக்கோ அந்த கம்பெனிக்கு இன்சென்டிவ் கொடுக்குறது தப்பு கிடையாது. ஏன்னா இந்தியா வளரும் பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சியிலேயே அந்த நிறுவனம் வளரப்போகுது. அந்த நிறுவனத்துடைய முதலாளி எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறார் அப்படிங்கிறது க்வெஸ்சன் கிடையாது. அவர் வந்து அடுத்த 50 வருஷமோ 100 வருஷமோ அவங்களுடைய ஜென்ரேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஆனால் அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்டுங்கிறதும் அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் இந்தியா கொடுக்குற சப்போர்ட்டுங்கிறதும் இந்தியா அந்த கம்பெனி கொடுக்குற சப்போர்ட்டுங்கிறதும் ஒன்றாவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டில் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ பொதுவாக சீனாவையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தில் இந்தியா இந்தந்த இடங்களில் தான் லேக் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுது. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதனால் இந்தியா வந்து இந்த மாதிரி டெவலப் ஆகிறது வாய்ப்பே கிடையாது, சீனா மாதிரிலாம் வரவே முடியாது அப்படின்னு நான் சொல்லலை. சீனா அளவுக்கு இந்தியாவாலையும் வளர முடியும், இந்தியாக்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் இருக்குது, இங்கே நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்கிறாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அது நடக்கும். பட் சீனாவுடைய பாலிசியும் இந்தியாவுடைய பாலிசியும் வேறு வேறையாக இருக்கிறதுனால சீனா மாதிரியான அக்ரெசிவ் க்ரோத் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது சீனா 10 வருஷத்தில் டெவலப் ஆகுதுன்னா இந்தியா டெவலப் ஆகிறதுக்கு ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் சிஸ்டத்தில் வந்து நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். எப்படி ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய நிறுவனங்களுக்கு வந்து டேக்ஸ் சலுகைகள் கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாகாது. பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் கொடுக்கணும், கொடுத்தா தான் டெவலப் ஆகும். ஆனால் அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யார் வந்து அந்த பொருளை அந்த ப்ராடக்டை வாங்குறாங்களோ அவங்களுக்கும் வரி சலுகைகள் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஒட்டுமொத்தமான ஈக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது பில்டப் ஆகும். எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு காருக்கு இப்போ டாடா குழுமே கார் தயாரிக்கிறாங்க, காருக்கு அவங்க தயாரிக்கிறதுக்கான அந்த உற்பத்தி பொருட்கள் மூலப்பொருட்களுக்கு வந்து என்ன ஜிஎஸ்டி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய விஷயம். ஆனால் அந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும்பொழுது அதற்கான வரி கம்மியாக இருந்ததான் கார் வாங்குறதுக்கு நிறைய பேர் விரும்புவாங்க. இப்போ காருக்கு வந்து 28% ஜிஎஸ்டி இருக்குது. 10 பேர் கார் வாங்குற இடத்துல அந்த கார் வாங்குகிற மக்களுடைய எண்ணிக்கைங்கிறது 12 பேராவோ 15 பேராவோ அதிகரிக்கும். அப்போ தான் வந்து அந்த ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு 2-wheeler or 4-wheeler சர்வீஸ் பண்ணணும்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. 5,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு சர்வீஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 900 ரூபா நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க, 5,900 ரூபா அப்படின்னு உங்களுக்கு பில் வரும். ஸோ ஒட்டுமொத்தமாக டேக்ஸ் சிஸ்டம்ங்கிறது இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லணும்னு வச்சிங்களேன். நீ ஆசைப்படுறியா கல்யாணம் பண்ணிக்க, ஆசைப்படுறியா குழந்தை பெற்றுக்க, தப்பே கிடையாது. ஆனால் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்காத, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காத, அந்த குழந்தைய வளரவே விடாத, அப்படியே வச்சுக்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா பெரிய அளவில் எந்த இண்டஸ்ட்ரியும் குறவாகாது, பெரிய அளவில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டையும் வந்து கொண்டு வர முடியாது. ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது நிறுவனங்களுக்கும் இன்சென்டிவ் கொடுத்து வரிச்சலியல் கொடுத்து அந்த நிறுவனத்தை க்ரோ பண்ணிவிடணும். அதே நேரத்தில் அந்த நிறுவனத்துடைய தயாரிப்பை வாங்கக்கூடிய மக்கள்கிட்டையும் கையில் காசு இருக்கணும், அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணணும். அவங்க ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வரி சலுகைகள் கொடுக்கணும், கொடுத்தா தான் தயாரிக்கிற பொருள் வந்து சரியான இடத்துல போய் விற்பனையாகும், போய் சேரும். அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்துடைய வருமானம் பெருகும். வருமானம் பெருகும்பொழுது அவங்களுடைய தயாரிப்புகளும் இன்னும் அதிகமாகும், அதனால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அதன் மூலமாக ஒரு டேக்ஸ் ரெவன்யூ வரும், அது கவர்மெண்ட்டு போய் சேரும். ஓகே, இதோட இந்த வீடியோ நான் வைண்ட் பண்ணிக்கிறேன். இதில் சொன்ன விஷயங்கள் பற்றி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.